ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சாமையில் வெண்பொங்கல் பண்ண போகிறோம். சாமையில் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் சாமை அரிசி எடுத்திருக்கேன், அதில் அரை கப் வந்து பாசிப்பருப்பு, தாளிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று, அதை கீறி வச்சுருக்கேன், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, அப்புறம் பெருங்காயம். இது தாளிக்கிறதுக்கு நம்ம நெய் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா அந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு, நல்லா கழுவிடணும், ஏன்னா அது பழுப்பு நேரத்தில் இருக்கும், அது நல்லா கழுவிருக்கோங்க. இதை வந்து 1:4 ரேஷியோவில் வந்து தண்ணி வச்சு குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் நான் எடுத்திருக்கேன் 1:4. எப்போதும் நீங்கள் பருப்பு வந்து ஒரு கொஞ்சம் வறுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாசிப்பருப்பு. அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இங்கே பார்த்திங்கன்னா நல்லா குழவாக வெந்திருக்கு. ஸோ இப்போது நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருக்கேன். இப்போது நம்ம கடுகு, இது மிளகும் சீரகத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். இதோட நான் முந்திரி பருப்பையும் சேர்க்குறேன். போதில் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இது பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சாப்பாடு நான் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு வேக வச்சேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது நான் அந்த சாமை அரிசி வெந்ததுலேயே பாதி எடுத்து நான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன். இதில் வந்து இப்போது நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் வெந்த சாதத்தில். இப்போ வெல்லம் இது கரைக்கிட்டோம். இப்போது இதில் வெல்லம் கரைஞ்சிருச்சு. நான் ஏலக்காய் சேர்க்குறேன். இது சேர்த்து நம்ம இப்போ முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்ததில் போட்டுடலாம். இப்போது நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை இதில் வறுத்துடலாம். இப்போது நம்ம முந்திரி பருப்பு திராட்சை தாளித்ததை இதில் விட்டுடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சாம சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நெரிசி வச்சு வெண் பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணியிருக்கோம் சாம்பார் பொங்கலுக்கு. இது மாதிரி சாமையில் நீங்கள் இந்த மாதிரி சாமை வரகு இந்த மாதிரி அரிசியெலாம் நீங்கள் வந்து நம்ம பச்சரிசியில் ரெகுலராக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொங்கல் வந்து சாமை அரிசிலையோ வரகு அரிசிலையோ பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டு கூட. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.